பாரதிகண்ணம்மா சீரியலை இப்போ எல்லாருமே பார்த்துட்டு வருவீங்க. அதே மாதிரி ஒரு தொடர் கதையாக தான் போயிட்டுருக்கு தாடி பாலாஜியோடைய கதை. ஆமாங்க, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனையில் இங்கே பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வராரு. எப்பயும் நடந்த டிவோர்ஸ், அதனால் ஏற்பட்ட மனவலி, திரும்பவும் மீடியாவில் ரீஎன்ட்ரி, இப்படிலாம் போயிட்டு இருந்தாரு. இப்போ திரும்பவும் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது எதுக்காக ஏன் சடனாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இது எல்லாத்துக்குமே விளக்கம் அவரே கொடுத்துருக்காரு. அவருக்கும் நித்யான்றவங்களுக்கும் திருமணமாகி பல வருஷம் ஆகுதுங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் போஷிகா அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க. இப்போ போஷிகா பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 7th போறாங்க. இவங்க இவங்களுடைய அம்மா நித்யா கூட தான் இருக்காங்க. இத பத்தி தாடி பாலாஜி என்ன சொல்லிருக்காருனா, என்னோட மகள்னா எனக்கு உயிர், என்னோட மகளை வச்சு என்னோட மனைவி நித்யா பணம் சம்பாதிக்கணும்னு பாக்குறா, பணம் கொடுக்கலனா நாங்க சூசைட் பண்ணிப்போம்ட்டு என்னோட பொண்ணை வச்சு மிரட்ட வைக்கிறா. இப்போ ரீசன்ட் டைம்ல என்னோட பொண்ணை என்கிட்ட பேசவும் விடுறது இல்ல. அதுவும் இல்லாம என்ன பத்தியே தப்பு தப்பா என் பொண்ணு கிட்ட சொல்லி வைக்கிறா. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றா. நித்யா மேல தப்பு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு விஷயத்த நித்யா புரிஞ்சுக்கணும். பிக் பாஸ் போயிட்டு வந்தா என்னோ கோடீஸ்வரம் ஆகுறேன் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒன்னும் கிடையாது, கேவலப்பட்டு தான் வெளியே வரும். அப்படி இருக்கும்போது என் கிட்டே எங்க 20 லட்சம் 30 லட்சம் எல்லாம் இருக்க போது, என்ன வந்து 30 லட்சம் கூட 20 லட்சம் கூட 25 லட்சம் கூட எல்லாம் கேட்கறா. அப்படி நான் முடியாதுன்னு சொல்ற பட்சத்துல என்னுடைய மகளை வச்சு என்ன தவறா சித்தரிக்கிறா. என் குழந்தைய பொறுத்த வரைக்கும் அவ எங்க இருக்காளோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்பா. இப்ப வரைக்கும் நித்யா கூட தான் இருக்கா, அதனால நித்யா என்னை பத்தி தப்பா சொல்லி சொல்லி சொல்லியே என்ன அவர் ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டா, என்கிட்ட அவ பேசுறது கூட கிடையாது. பிக் பாஸ் முடிஞ்சு வந்து ஒன் டைம் மட்டும் எல்லாரும் சேர்ந்து என்ன பார்த்தாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்ட்டு என்னை பத்தி ரொம்ப தப்பா வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய பொண்ணுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நித்யா ரொம்ப தப்பான வழியில போயிட்டு இருக்கா. அவ சந்தோஷமா இருக்கட்டும், செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஹாப்பியா இருந்துட்டு போட்டோம், இதெல்லாம் அவளுடைய பாயிண்ட், இதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா என்னுடைய மகள் போஷிகாவுடைய விஷயத்துல நாங்க ரெண்டு பேருமே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால இந்த விஷயத்த நாங்க ரெண்டு பேரும் தான் கையில எடுக்கணும். அவ தப்பா இருக்கான்ற காரணத்துக்காக நான் அப்படியே என்னுடைய மகளை விட முடியாது. அவ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அவ படிக்கிற ஸ்கூலுக்கு போய் கேட்டோம்னா அவ நல்லா படிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு ரீசன்ட் எக்ஸாம் 3 எக்ஸாமுக்கு அவ போகவே இல்லை, 3 எக்ஸாமுக்கு போயிருக்கா, நல்ல மார்க் எடுத்திருக்கா. ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு கேட்டப்போ ஏதோ ஈவெண்ட்ல அவங்க அம்மா வந்து இவளை கூப்பிட்டு போயிட்டாங்களாம், அதனால படிப்பை கோட்டை விட பாக்குறாங்க. இப்போ எனக்கு என்னுடைய பொண்ணு வேணும், என்னுடைய பொண்ணு ஏன் கூட இருக்க விருப்பம் இல்லைனா கூட நித்யா கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும், ஏன்னா அவ கூடவே இருந்தானா கண்டிப்பா இவளும் கெட்டு போயிடுவா. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது அவ தான், அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு பார்க்கும் போது ஆள் எஸ்கேப் ஆயிட்டா. அதே மாதிரி தான் செகண்ட் டைமும் நடந்தது, ஆனா எப்படியோ ஒரு வழியா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு தீர்வு வேணும்ட்டு இவங்களுடைய வக்கீலும் சொல்லியிருக்காரு. இந்த வக்கீலை பார்க்கும் போது ஆல்ரெடி வனிதாக்கு சப்போர்ட் பண்ண வக்கீல் மாதிரி இருக்குங்க. சின்ன குழந்தைய டிக்டாக் பண்ண வைக்கிறது, ரீல்ஸ் பண்ண வைக்கிறது, அது மூலியமா சம்பாதிக்கிறது, இப்படி சோசியல் மீடியால இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுனால என்னுடைய குழந்தை எனக்கு திரும்ப வேணும், அவளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு கேட்டிருக்காரு தாடி பாலாஜி. இவருக்கு நியாயம் கிடைக்குதா இல்லையா, இதை பத்தி நித்யா என்ன சொல்ல போறாங்க, இதெல்லாத்தையும் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ அடுத்த ஒரு அப்டேட்ல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சுங்க. உடனே சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.